டபுள் ஹெட்டர்ஸில் ரெண்டு மேட்ச்சு, அதில் ரெண்டு மேட்ச்சுமே பரபரப்பாக இருந்திருந்தால் கண்டிப்பாக ஆஹா செம்மையான ஒரு சண்டே அப்படின்னு முடிச்சிருந்துருக்கலாம். பட் ஆனால் ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் மேட்ச் ஒருவேளை நைட்டு இருந்திருந்தால் நைட்டு 10 மணி வரைக்கும் நம்ம ஒரு மாதிரி பதட்டத்தோடவே இருந்திருப்போம். ஆனால் செகண்ட் மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் ஜிடி மேட்ச் வந்து ஒரு மாதிரி கடைசி ஓவர் வரைக்கும் போச்சு. ஏன்னா அவ்வளோ பரபரப்பெலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல வந்து ஒரு சாம் கிரன் விக்கெட் எடுக்கும்பொழுது மட்டும் அது லைட்டாக ஒரு மாதிரி பரபரப்பாக இருந்தது. லியாம் லிவிங்ஸ்டன் எடுக்கும்பொழுது ஆஹா மேட்ச் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி போதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெவாத்தியா அதை வந்து மாற்றினார். இந்த நீங்கள் கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் எடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக அதுதான் ஐபிஎல் மேட்ச். ஐபிஎல் மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக ட்ராமாஸ் இருக்கும், சர்ச்சை இருக்கும். இங்கே விராட் கோலிக்கு வந்து நோ பால் கொடுக்காமல் விட்டது, சுனில் நரேனுக்கு வந்து ஃப்ரெண்ட் ஃபுட் நோ பால் கொடுக்காமல் விட்டது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாக்களில் ரொம்ப அதிகமாக பேசப்படுற ஒரு அலசப்படுற ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அது ஆக்சுவலி வந்து ஃபேர் டெலிவரியாக, அதாவது சரியாக லீகல் பாலா இல்லை நோ பாலா. இந்த பக்கம் சுனில் நரேன் வந்து ஒருவேளை நோ பால் போட்டிருந்தாரா, தேர்ட் அம்பேர்ஸ் டிவிஎம் பேர்ஸ் பார்க்காம விட்டாங்களா, நிறைய விஷயம் நம்ம பேசுவோமே கண்டிப்பாக. இந்த மேட்ச் ரொம்ப க்ளோஸாகவும் போச்சு. ஆர்சிபி எங்கே இந்த மேட்சை தோத்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம், பேசுவோம் கண்டிப்பாக. டே மேட்ச் ஒரு 3:30 மேட்ச், ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன், பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். ஐ திங்க் முகமது சிராஜ் வந்து ஹார்ட் ப்ரோக்கன் இன்ஸ்டா ஸ்டோரியெலாம் போட்டிருந்தார். ஸோ மேபி காயப்படுத்திருக்கலாம், பேசுவோம். ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், இந்த ஐபிஎல் 2024 மட்டைப்பந்து பாய்ஸில் இன்றைக்கி டபுள் ஹெட்டர்ஸில் முதல் போட்டி கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் நடந்து முடிஞ்ச கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, ரெண்டாவது டபுள் ஹெட்டர்ஸ் போட்டியான முல்லன்பூர் சண்டிகரில் நடந்து முடிஞ்ச பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு டே மேட்ச்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அதாவது ஃபாஃப் டூ ப்ளஸ் டாஸை வின் பண்ணார், வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுப்பாருன்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது. கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் கூட தான் அவங்க பெரிய ஸ்கோர் அடிச்சிருவாங்க அவங்களுக்கு, அகைன் அகைன் நம்ம சேசிங்கில் போய் தோத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுமே வந்து ஒரு ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ஒரு கவலை இருந்துச்சு. ஆனால் இந்த டே மேட்ச்சில் ஈடன் கார்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது சேசிங்கோ ஃபஸ்ட் பேட்டிங் அது பெரிய பிரச்சனையே கிடையாது. ஸோ நல்லா ப்ளே பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஒன்று. ஸோ எங்கள் ஃபேஃப் அந்த ஒரு முடிவு எடுத்தார். அண்ட் டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முகமது சிராஜ் அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்க, தென் யஷ்தயால் உள்ளே இருந்தார். ஸோ மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வில் ஜாக்ஸும் இருந்தார், க்ரீனை வந்து உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. மேக்ஸ்வெல்லாம் டீமில் கிடையாது. ஸோ இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு லெவன்ஸ் மாதிரி தான் இருந்தது. அந்த பக்கத்தில் கேகேஆர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எப்படி சொல்கிறது அவங்க மாதிரி கன்சிக்யூட்டிவாக வந்துக்கிட்டு இருக்காங்கிறதுனால அங்கேயும் வந்து ரொம்ப சுயேஷர்மா இம்பாக்ட் சார்பாக உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் ஓகேங்களா, இது கேகேஆர் பொறுத்த வரைக்கும். பட் இந்த மேட்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேட்ச் அனாலிசிஸ் பண்ணும்போது சுனில் நரேன் வந்து சரியாக பேட் பண்ணாமலே 222 போகிறாங்கன்னா ஆர்சிபி எந்த அளவுக்கு, ஸோ சில இடங்களில் பவுலிங் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு தான் அது வெளிச்சமே. என்னென்னா இத்தனைக்கும் சால்ட் வந்து ஃபெர்குசனை வந்து ஃபஸ்ட்டு அடிச்சிட்டார், தென் அதுக்கப்புறம் சிராஜையும் கொஞ்சம் அடிச்சிட்டாங்க. ஏன்னா சால்ட் ஒரு 14 பால் 48, பட் நரேனை எழுதியாக எடுத்தாச்சு, ரகுவன்ஷியும் எழுதியாக எடுத்தாச்சு, வெங்கடேஷனும் எழுதியாக எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஸ்ரேயா சையர் பொறுமையாக ஆடக்கூடியவர் அவர் ஒரு 50 அடிச்சிட்டாரு, தென் ரென்கு சிங் வந்தார் அடிச்சிட்டார். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்ரேயா சையரே எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிறத தாண்டி. ஸோ அந்த இடத்துல தான் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ண விட்டாங்க. இந்த கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 40 ரன் பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிருந்தது. எஸ்பெஷலி ஒரு ஸ்ரேயா சையரும் ஒரு ரென்கு சிங்கும் பேட் பண்ணும்பொழுது அந்த பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப டேஞ்சராகலாம் தெரியல, எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் லாஸ்ட் 3 ஓவர்ஸ் அந்த மொமெண்டம்ங்கிறத சேஞ்ச் பண்ணாங்க, எஸ்பெஷலி லாஸ்ட் 2 ஓவர்ஸ். ஸோ மேட்ச் அதாவது இந்த ஸ்கோர் வந்து 180ங்கிறது ஸோ தெரியுது, இங்கே 10th 180ங்கிறது 10th. இந்த ஐபிஎல்ல வந்து 235-40 தான் வந்து பார்த்தீங்கன்னா பட் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோராக இருந்துகிட்டு இருக்கு, பவுலர்களுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது லாஸ்ட் 2 ஓவர்ஸில் வந்து ஸோ அங்கே தான் மொமெண்டம் மாறிச்சு. எஷ்தயால் நியூ பால் நல்லா பவுல் பண்ணார், அண்ட் இங்கே டெத் ஓவர் அடி விழுந்துச்சு. சிராஜுக்கும் ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ரமன்தீப் சிங்குக்கு பேட் நல்லா பட்டுச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபேஃபில் பிளஸஸ் கரெக்டாக ஸ்ரேயா சையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஃபில் செட் பண்ணி கேட்ச் எடுத்தார். ரின்கு சிங்குக்கு ஃபெர்குசன் பண்ணுற அந்த ஸ்லோ ஓவர் ரன் பால், தென் க்ரீன் உள்ளே வந்து பிரேக் த்ரூ கொடுத்து, இதெல்லாமே அதாவது ஆரம்பிக்கும் பொழுது கரெக்டாக இருந்துச்சு. பட் ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு, பட் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபியோட பவுலிங்கில் சரியில்லை. பட் ரசில் அண்ட் ரமன்தீப் சிங், ரின்கு சிங், ஸ்ரேயா சையரை தாண்டி ஸ்ரேயா சையர் ஒருத்தர் ஆங்கர் ரோல் ஆனார், மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல T20 கிரிக்கெட் ஆனாங்க. தென் ஆர்சிபியோட பவுலர்ஸுக்கு திரும்ப பண்ண ஒரு எரர் என்னென்னா மொத்தம் 20 எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருந்தாங்க, ஒய்டு ப்ளஸ் அதில் 4 மூலமாக ஃப்ரீ ஹிட்டே அக்கச்சக்கமாக போனதை பார்க்கவும் முடிஞ்சுது. ஸோ ஆர்சிபியோட பவுலிங் திரும்ப திரும்ப எல்லோரும் குத்தி காட்டுற மாதிரி நான் இது இந்த விதத்தில் குத்தி காட்டணும் இல்லை, ஆனால் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த மொமெண்டமை விட்டுட்டாங்க நிறைய இடங்களில், க்ரிப் அதாவது நிறைய அடிக்கலை அப்படிங்கும் பொழுது டீம் ஸ்கோர் வந்து கண்டிப்பாக 200 தாண்டி இருக்கக்கூடாது, ஆனால் 200 தாண்ட வச்சாங்க அப்படிங்கிறதும். தென் மேலே டாப் 4 ஃபெயில் ஆனதுக்கப்புறமும் அந்த டீம் வந்து ஒரு 200 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா
அந்த ஆர்சிபி கொஞ்சம் ஒரு மாதிரி கிரிப்பை விட்டுட்டாங்களோன்னு நான் சொல்லுவேன். இது ஒரு பக்கம் அப்படின்னா, திரும்ப சொல்கிறேன், அன்றைக்கி வந்து 287 சேஸ் பண்ணும்பொழுது விராட் கோலி அடிக்கல அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். விராட் கோலி அடிச்சிருந்தா, ஸோ அதே சொல்கிறேன், விராட் கோலி அடிச்சிருந்தால் அப்படிங்கும்பொழுது இன்றைக்கி ஓரளவு ஒரு ஃபைட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நோபால் விஷயத்தை பற்றி பேச வரேன். தென் ஃபேஃப் டுப்ளசிஸ், ஸோ ஹர்ஷித் ராணோட ஸ்லோ டவுனில் தான் வந்து அவுட் ஆனார். தென் ஃபேஃப் டுப்ளசிஸ், ஸோ அவரு கொஞ்சம் ஏழையாக அவுட் ஆக, ஸோ ஐ திங்க் அங்கேயே முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, ரஜித் பட்டேலா பில் ஜாக்ஸ் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸை பனிஷ் பண்ணாங்க, மிட்டில் ஸ்டார்க்கை பனிஷ் பண்ணாங்க, ஸ்டார்க்கை போட்டு அடி உரிச்செடுத்துறாரு. ரஜித் பட்டேலா ஸ்பின்னர்ஸில் வந்து அடிக்கிறதுல யார் திவ்வே ஒரு மாதிரி நல்லா இருக்கல, அவருக்கு மேலே ஆடிட்டுருக்காரு ரஜித் பட்டேலா இந்த மேட்ச்சில் அப்படிங்கிற அளவுக்கு ரஜித் பட்டேலா ஸ்பின்னர்ஸ் சுற்றி வந்து அடித்தார். ஸோ பார்க்கும்பொழுது ஓகே, எப்படியும் இந்த மேட்ச் வந்து எப்பயும் இந்த மேட்ச் வந்து ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்க, கேகர் ஜெயிக்கிறது எங்கேயும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது, அங்கே ரசுல் உள்ளே வந்தோடனே ரசுலோட முதல் ஓவர்லேயே ரெண்டு விக்கெட் விழுந்துருச்சு. நல்லா செட்டில்டான ரெண்டு பேரை வந்து ரசுல் எடுத்தார். எப்பயுமே ரசுல் உள்ளே வந்தாலும், இந்த பிராவோ உள்ளே வந்தாலும், இந்த கைரன் பொலால் உள்ளே வந்தாலும், இந்த மூணு நாலு லெஜெண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க, உள்ளே வந்தானா காலி பண்ணிடுவாங்க. இங்கே நிறைய நான் அடிச்சாங்க, ரஜித் பட்டேலாரும் வில் ஜாக்ஸும் நிறைய நான் அடித்தாங்க ஓகேங்களா. அடித்ததுக்கப்புறம் க்ரீன் ஓவரில் அப்படியே எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஒன்று நடந்துச்சு, நயன் அவ்வளோதான் முடிச்சு நீங்கள் விக்கெட்லெஸாக போகிறாரு நினைக்கும் பொழுது, நரேனோட லாஸ்ட் ஓவர் அதில் க்ரீனும் லேமராரும் அவுட் ஆனாங்க. க்ரீனுக்கு ஆக்சுவலி லேமராருக்கு ஒரு கேட்ச் ஒன்று விட்டாங்க, அதுலேயே தப்பிச்சிருக்க வேண்டியது, பட் ஆனால் திரும்ப வந்து நரேன்கிட்டே வந்து மாட்டினார். ஸோ அந்த பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் ஓவர், 12th ஓவரில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரசிலோட ஓவரில் 2 விக்கெட் விழுந்து, 13th ஓவரில் சுனில் நரேனோட ஓவரில் 2 விக்கெட் விழுது. சுனில் நரேனும் ரசூலும் வந்து நீங்கள் மேட்சை மாற்றினாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக்கோட பேட்டிங், தென் ஒரு பக்கம் கரண் சர்மா லாஸ்ட் ஓவரில் 3-6 அடித்தார். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் கார்த்திக் 2-3 சிங்கிள் ஓடல, அது கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் ஓடிருக்கலாம், ஆனால் ஒருவேளை ஓடிருந்தாருன்னா கரண் சர்மா டீசெண்டாக பேட் பண்ணுவாரே தெரியும், இவ்வளோ பேட் பண்ணுவாரெலாம் எனக்கு ஐடியா கிடையாது. பட் ஆனால் கடைசி ஒரு ஓவரில் வந்து இப்போ 21 தேவைப்படும்போது ஒரு 3-6 அடித்து ஸோ கம்ப்ளீட்டாக மேட்சை மாற்றினார். ஒரு அதுதான் கடைசி 2 ஓவரில் வந்து ஒரு மாதிரி ரெஸ்பெக்டபிள் பேட்டிங் பேட்டர், நம்மளுக்கு அப்புறம் யாரும் இல்லைங்கும்போது தினேஷ் கார்த்திக் இந்த ரன் ஓடாமல் இருந்திருக்கா. பட் இன்றைக்கி தினேஷ் கார்த்திக் முடிச்சிருந்தார் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அடித்து பேசியிருந்துருக்கலாம். ஸோ தினேஷ் கார்த்திக் வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கலாம், பட் இன்றைக்கி அது முடியாமல் போச்சு. ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்சிபி வந்து ஸோ ஜெயிக்க வேண்டிய இடத்துல தான் இருந்தாங்க. 10th முடியும் பொழுது கேகேஆர் 107 ரனில் இருந்தாங்க, ஆர்சிபி 122 ரனில் இருந்தாங்க. 13th ஓவரில் கேகேஆர் 137 ரன், 4 விக்கெட்டு, ஆனால் ஆர்சிபி 6 விக்கெட் போய் 155 ரன். 16th ஓவர் முடியும் பொழுது கேகேஆர் 155, ஆனால் ஆர்சிபி 181. எப்படி பாருங்கள், 10-15 ரன் வந்து லீடில் தான் இருந்தாங்க, ஆனால் முடிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரன் வித்தியாசத்தில் தோத்தாங்க. லாஸ்ட்டு 4 ஓவர் ஆர்சிபி கொஞ்சம் மொமெண்டமாக தவறப்பட்டாங்க. இதில் ஹர்ஷித் ராணா, இங்கே தான் கேகேஆர் ஜெயிச்சாங்க. ஹர்ஷித் ராணாவோட மைண்ட் எப்படி, அவரோட மெச்சூரிட்டி எப்படி அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது, அன்னைக்கு வந்து எஸ்ஆர்எஸ்கிட்ட ஜெயிக்கிற பொழுது என்ன பண்ணார்னா, நிறைய ஸ்லோவர் ஒன் போட்டார், இல்லை ஸ்லோவாக போட்டார், அதனால அவங்கள அடிக்க முடியல. ஈவன் ஸ்டார்க்கு ஸ்லோவாக தான் போட்டார், ரசில் ஸ்லோவாக தான் போடுறார். ஸோ ஹர்ஷித் ராணாவோட அந்த புரிதல், அவரோட கேம் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வேறு லெவலில் இருந்ததாக நான் பார்க்குறேன். அதாவது ஆர்சிபி பவுலிங்லேயும் மொமெண்டம் விட்டாங்க, பேட்டிங்கில் மொமெண்டம் விட்டாங்க, தென் ரெண்டு பேரும் விளையாடுறது பார்க்கும்போது யார் தோக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆன மாதிரி எனக்கு இருந்தது. ஏன்னா அப் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருந்தது, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துக்கிட்டு இருந்தது. லாஸ்ட் ஓவரில் 21 ரன், அதுக்கு முன்னாடி ஓவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது, இந்த 17th ஓவர் 18th ஓவர் வருண் சக்கரவர்த்தி போட்டார். வருண் சக்கரவர்த்தியுமே சூப்பராக போட்டு போயிட்டார், ஒரு 6 மட்டும் தான் கொடுத்தார். ஆனால் அடுத்து ஹர்ஷித் ராணா நல்லா போட்டார், ஸ்டார்க் ஒரு 3-6 கொடுக்கும்போது 24 கோடிக்கு ஒத்தா இல்லையான்னு நம்ம எனக்கு பேசும் பொழுது, இல்லை 24 கோடி கிடையாது, 8 கோடி வேணால் சொல்கிறீங்களா, 6 கோடி சொல்கிறீங்களா ஓகேங்கும்போது நிறைய பேர் திட்டீங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் ஓவர் ஸ்டார்க்கால் வின் பண்ணலை, அண்ட் ஓகே ஸ்டார்க்கால் வின் பண்ணாலும், பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் இன்னொரு பெஸ்ட்டை கொடுக்கல இந்த கண்டிஷன்ஸில் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒன்று அடுத்து அந்த நோபால் இதுதான் வந்து ஆர்சிபி தோக்கிறதுக்கான காரணம் அப்படின்னா, மொமெண்டம் விட்டுட்டாங்க பேட்டிங்லேயும் பவுலிங்லையும். பட் கேகேஆர் என்னென்னா, கேகேஆர் நிறைய எக்ஸ்ட்ராஸ் போடல, பட் அவங்க மொமெண்டம் விடும்பொழுது இவங்க மொமெண்டம் எடுத்துட்டாங்க, மோசமான த்ரோ தான் ஓகேங்களா, ஆனால் கரெக்டாக ஃபில் சாட் வந்து அந்த ரன் அவுட் பண்ணார். இதை மாதிரி சில விஷயங்கள் சரியாக பண்ணாங்க, அதெல்லாமே சரியாக நடந்துச்சு, அதுதான் கேகேஆர் வின் பண்ணாங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் 2nd இடத்துல இருக்கிறாங்க கேகேஆர் பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் அது நோபாலா இல்லை கரெக்ட் பாலா, எது ரெண்டு பால் இருக்குது. விராட் கோலிக்கு அவுட்டு கொடுத்தாங்க அந்த நோபால், அதை வந்து நோபால்னு நிறைய பேர் சொல்லும் பொழுது, தென் சுனில் நாராயண் வந்து ஓவர் போட்டு அந்த லேமரோட விக்கெட் எடுக்கும் பொழுது, அப்போது அவரோட கால் வந்து கிரீஸை விட்டு வெளியில் இருந்துச்சு, கால் கிரீஸில் படலை, அது அப்படின்னா லேமரார் விக்கெட்டும் ஏமாற்றிட்டாங்க, இந்த பக்கம் விராட் கோலி விக்கெட்டும் வந்து ஏமாற்றிட்டாங்க, வழக்கம் போல் வந்து அம்பையரை வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு திரும்பவும் அது போய்கிட்டு இருந்தது.
ஆனால் விராட் கோலியோட விக்கெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, விராட் கோலி கிரீஸை விட்டு வெளியில் நின்னார். ஓகேங்களா, கிரீஸை விட்டு வெளியில் நிற்கும் பொழுது ஓகே பால் குயிக்காக வரல, ஸ்லோவாக தான் வந்தது. ஸ்லோவாக வந்துச்சு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பால் லேண்ட் ஆகிறத பார்க்கும்போது ஸ்டெம்புக்கு தான் லேண்ட் ஆகிருக்கும். ஸோ ஸ்டெம்புக்கு லேண்ட் ஆகுதுங்கும் பொழுது அது எப்படி நோ பால் ஆகும்? ஸோ விராட் கோலிக்கு கொடுக்கப்பட்டது சரியான ஒரு முடிவே, அதாவது அந்த பால் நோ பால் கிடையாது, அது ஃபேர் டெலிவரி. ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டுங்கிறத விராட் கோலி சொன்னார், வெளியில் நின்றதை பற்றி சொன்னாரன்னு தெரியல, பட் வெளியில் நின்னார். ஹைட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலும் பால் லேண்ட் ஆகுது, குயிக்காக போகலை, ஸ்லோவாக போகுதுங்கிறதுனால ஸ்டெம்புக்கு கரெக்டாக லேண்ட் ஆகுது. விராட் கோலி கரெக்டாக தான் வாங்கினார், தென் கிரீஸ் விட்டு வெளியிலவும் நின்னாருங்கிறதுனால அது டெஃபினட்டாக ஃபேர் டெலிவரி தான், அவுட்டு கொடுக்கப்படுது, எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது இந்த பக்கத்தில். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுனில் நாராயணன் வந்து லாம்பரோட விக்கெட் எடுத்த அந்த பால் வந்து அவரோட அதாவது கால் லேண்ட் ஆகலை, கிரீஸில் பாப்அப் கிரீஸில் வந்து லேண்ட் ஆகலை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது நோ பால் அப்படின்னு சொல்லிட்டு சில பல ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லை ஃபோட்டோஸ் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு, டிவிலே காமிச்சாங்க, ரீப்ளே போட்டாங்க. அந்த விக்கெட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சுனில் நாராயண் எடுத்த அந்த ரெண்டு விக்கெட்டை வந்து காமிக்கும் பொழுது தெரியல ஃப்ரெண்ட் ஃபுல் க்ளோஸ் போனாங்க, ஃப்ரெண்ட் ஃபுல் க்ளோஸ் பண்ணால் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலோ இல்லை சில பல பேர் கூட ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க, பார்த்தீங்கன்னா நாராயணோட பேக் ஃபுட் லேண்ட் ஆச்சு, தென் அவரோட பின்னங்கால் இருக்கல தூக்கிட்டு முன்னங்கால் தான் மொத்த பாடியோட வெயிட்டையும் பேலன்ஸ் பண்ணி தென் அவர் வந்து பாலை ரிலீஸ் பண்ணார். இது மாதிரி ரவீந்திர ஜடேஜா பண்ணுவார் உங்களுக்கு ஞாபகமே இல்லையா, தெரியவே தெரியாதா, இல்லை தெரியாத மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்களா? ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எங்கள் அம்பையர் வாங்கிட்டாங்க எல்லா டீமும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஆர்சிபி ஃபேன்ஸில் ஒன்று சொல்லுவேன், ஆர்சிபி ஃபேன்ஸ் அம்பையர்ஸுகளை வாங்குறத பற்றி பேசுறதை விட்டுட்டு ஆர்சிபி டீம் நல்ல ஐபிஎல் பிளேயர்ஸ்களை வாங்கினாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஜெயிக்கலாம். அம்பையர்ஸ் பேசுறத பற்றி பேசுகிறத விடுங்க, டெக்னாலஜியை பற்றி குறை சொல்லாதீங்க ஓகேங்களா, அது மெஷின் ஓகேங்களா, அது வந்து அப்படியே 100% சரியாக சொல்லாது, பட் 99.99% அது சரியாக சொல்லுது, அதுக்கு கிட்டத்தட்ட கிரிக்கெட்டர்ஸ் ஆடி இருக்கிறாங்க. ஸோ முழுக்க முழுக்க அதை பிளேம் பண்ணவும் முடியாது அம்பையர்ஸுக்கு, அதாவது ஹியூமன்ஸ் தாண்டி மெஷின்ஸ் அவ்வளோவுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் எரர் பண்ணாதுங்கிறதே நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓகேங்களா. விராட் கோலிக்கு ஃபேர் டெலிவரி கொடுக்கப்பட்டது சரியான ஒரு முடிவு. சுனில் நாராயணன் நீங்கள் நோபால் நோபால் சொல்லிட்டு இருக்கீங்க, அது வந்து லீகல் டெலிவரி, அவர் கால் பின்னாடி அவரோட பின்னங்கால் கிரீஸுக்குள்ளே இருந்தது, அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. டென் இது இந்த மேட்சோட ரிவ்யூ, இது ஒரு பக்கம் ஓகேங்களா. பட் ஆனால் இந்த ஐபிஎல் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேட்ச், இந்த மாதிரியான ஒரு சேஸ் பார்க்க முடியல ஒன்று. அடுத்து ஜிடி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் பார்க்கும்பொழுது முல்லன்பூர் அது சைதும் ஸ்டாக்கிங் ட்ரோஃபில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டேர்ன் ஆகும், மாதிரி ஸ்பின்னர்ஸுக்கு கை கொடுக்கும், 180 ரன்லாம் ஆல் அவுட் ஆகியிருந்திருக்காங்க. தென் இந்த ஐபிஎல் ஃபாஸ்ட் பாலர்ஸ்களுக்கு நல்லா கை கொடுத்துச்சு, ஓரளவு மற்ற பிச்சு மாதிரி ரன் ஃபெஸ்ட் இல்லாமல் இங்கே டீசெண்டாக ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. பட் எனக்கு அதனாலே முல்லன்பூர் ரொம்ப பிடிச்சது, ஸ்கொயர் ரொம்ப பெருசு, ஒரு பக்கம் சின்னது ஸ்ட்ரைட்டு, இன்னொரு பக்கம் ரொம்ப பெருசு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இங்கே ஸ்பின்னர் எக்ஸ்ட்ராவாக சாய் கிஷோரை கொண்டு வந்தாங்க ஓகேங்களா. இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் ஸ்பின்னர்ஸோட டாமினன்ஸ் இருந்தது, பட் ஹர்பிரீத் பராரோட டாமினன்ஸ் மட்டும் இல்லை. ஹர்பிரீத் பராரு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்கொயரை ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணலை, ஆனால் சாய் கிஷோர் இங்கே இருக்கக்கூடிய ஸ்கொயரும் இந்த கண்டிஷனையும் ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணார். அதாவது சாய் கிஷோருக்கு ட்ரையாக இருந்துச்சுனாங்கிறத தாண்டி கொஞ்சம் மாதிரி ஃப்ளாட்டாக கொஞ்சம் பவுன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சாய் கிஷோரோட நல்லா போட முடியும். சாய் கிஷோர் ஸ்டெம் டு ஸ்டெம் நல்லா போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தார். அண்ட் இதில் ஒரு டேஞ்சரஸ் போன சீசனில் டேஞ்சராக இருந்தேன் ஜிதேஷ் சர்மாவோட விக்கெட் கிடச்சிது, இந்த சீசனில் ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்கக்கூடிய இளம் ஃபினிஷர்ஸ் ஒரு சஷாங்க் அண்ட் அசுதோஷோட விக்கெட் அவருக்கு கிடச்சிது. அக்யூரசி இருந்தது சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும், மேலே தூக்கி போடவே இல்லை, ஷார்ட்டாகவும் போடல, லெங்க்த்தில் போட்டுட்டே இருந்தார், லெங்க்த்தில் போடும்போது எல்லாருமே வந்து மாட்டினாங்க. தென் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூர் அகமது வந்து ரயில் ரிசுவோட விக்கெட்டை லியம் லிவிங்ஸ்டனோட விக்கெட்டை வந்து எடுத்தார், காலி பண்ணார், அங்கேயே முடிஞ்சிச்சு. திரும்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஷித் கான் வந்து சாம்கனோட விக்கெட் ஓப்பனிங்லேயே அவர் எடுத்தார். ஸோ ஸ்பின்னர்ஸ் இங்கே டாமினேட் பண்ணாங்க, ஸ்பின்னர்ஸில் ராஷித் கான் 15 ரன் மட்டும் கொடுத்து ஒரு விக்கெட்டு, அதுக்கப்புறம் நூர் அகமது வந்து 20 ரன் கொடுத்து 2 விக்கெட்டு, சாய் கிஷோர் 32 ரன், கடைசியாக அவரோட ஓவரில் 6 for 1 போச்சு, அவங்களும் அடித்தாங்க, மற்றபடி 4 விக்கெட்ஸ். ஸோ ஒரு மாதிரி கைது பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். திரும்ப இந்த மேட்ச் எடுத்துகிட்டு போகும்போது நான் மேலே சொல்லியிருந்தேன் ஹர்பிரீத் பரார் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பெட்டராக பண்ணியிருக்கலாம், பட் ஹர்பிரீத் பரார் இந்த சீசனில் அவ்வளோ சிறப்பாக பண்ணல, ஒரு மேட்ச் வந்து நல்லா பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சது, பட் ஹர்பிரீத் பரார் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக பண்ணல. ஹர்பிரீத் பரார் செம்மையை அடித்தாங்க, எங்கேயோ தான் நடந்துச்சு. பட் சாய் சுதர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆங்கர் ரோலோ இல்லைனா வந்து ஸ்பின்னர்ஸ் நீங்கள் ஆனால் ரொம்ப சூப்பராக அழகாக கேர்ஃபுல்லாக ஆடுவார், இங்கே அவர் அப்படியே அழகாக ஆனார். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாக சஹா குயிக்காக வருவார், குயிக்காக போயிடுவார். தென் சுப்மன் கில் விக்கெட், அதுக்கப்புறம் வந்து மில்லரோட விக்கெட் லியம் லிவிங்ஸ்டன் வந்து எடுத்தார், பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல, பட் பவுலிங்கில் அவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்தது. தென் சாய் சுதர்ஷனோட விக்கெட் சாம்கன் ஒன்று எடுத்தார். ஹர்தீப் சிங் லாஸ்ட்டாக வந்து இல்லை ஹர்தீப் சிங் வந்து லாஸ்ட்டாக வந்து விக்கெட் எடுப்பார் நினைக்கிறேன் நினச்சேன், பட் ஆனால் அவருக்கு பெருசாக ஓவர் கூட்டில் கட் பண்ணிட்டாங்க. இதில் ஹர்ஷல் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் அண்ட் உமர் சாயோட விக்கெட் எடுத்து ஓகே மேட்ச் இன்னமும் இருக்குது, ரஷித் கானோட விக்கெட் எடுத்து மேட்ச் இன்னமும் இருக்குங்கிற ஒரு கொடுத்தாரு. ஸோ ஓவரால் லியம் லிவிங்ஸ்டன் விக்கெட் எடுக்கும்பொழுதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்தீப் சிங் விக்கெட் எடுத்து இல்லை ஹர்தீப் இல்லை சாம்கன் விக்கெட் எடுக்கும்பொழுதும் சாய் சுதர்ஷன் எடுத்தார் ஒரு போல்டு. ஸோ எடுக்கும்பொழுதும் எனக்கு அந்த ரெண்டு விக்கெட் போகும்போதும் ஸோ மேட்ச் வந்து ஒரு மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் பார்க்க போகமோ அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. ஆனால்
இதில் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே ஆல்ரெடி ஜிடி வின் பண்ணிட்டாங்க. பட் செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணோம், பொறுமையாக எடுத்துகிட்டு போனோம், எடுத்துகிட்டு போனால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். பட் அழகாக அது மாதிரி சாய்ஸ் சட்டனோட ஒரு ஆங்கர் ரோல், தென் லாஸ்ட்டாக டெவோத்தியா வந்து ஒரு நம்பிக்கை ஒன்று கொடுத்தாரு. இப்போ டெவோத்தியா வந்து அந்த மாதிரி என்ன சொல்கிறதுனா சிக்ஸர்ஸ் அடிக்கல, ஃபோர் ஃபோராக அடித்தார், யூஸ் பண்ணிக்கிட்டார், ரிவர்ஸ் ஸ்பீட் போனார், தென் மாறி அடித்தார், தென் ஃபோர் நிறையா அடித்தார், ஒரு ரெண்டு ஃபோர் ஒன்று அடித்தார், ஜெயித்தாங்க. ஸோ ஓவரால் இந்த மேட்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சாய் கிஷோர் அவரை வந்து ட்ராப் பண்ணாங்க, இப்போ அந்த மேட்ச் ஒரு ப்ரெஷர், தென் இந்த மேட்ச்சில் நல்லா ஆனுங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஸோ அந்த சுச்சுவேஷனில் என் அவையில் போயிட்டு எங்களுக்கு கொடுத்தீங்களே அடி திரும்ப அவங்களுக்கு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சாய் கிஷோர் கொடுத்துருந்தாரு. தென் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள ஸ்பின்னர் சரியாக பண்ணலை, பட் ஆனால் ஹர்ஷல் பட்டேல் என்ன சாம்கர் நல்லா பண்ணாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட் ஜெயிக்க முடியல. திரும்ப ஒரு க்ளோஸ் தோல்வி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும், ஏன்னா இது ஒரு 16th ஓவர் 15th ஓவரே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடுச்சு ஓகேங்களா. தென் அப்புறம் தான் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்தனால தான் மேட்ச் வந்து ஓகேப்பா இதில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் முழுக்க முழுக்க ஜிடி தான் ஒரு டீம் மேட்ச் ஒன்றா டீம் கேம் ஒன்று ஆனாங்க ஜெயிச்சாங்க ஓகேங்களா. ரெண்டு மேட்சோட ரிவ்யூவோட நிறைவடையுது, லைட்டாக எனக்கே கண்ணை கட்டுது. ஆனால் அந்த நோபால் விஷயத்தில் பா நேற்று ஃபுல்லாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பரபரப்பாக இருந்தது அந்த லீகல் பாலுக்கும் நோ பாலுக்கும். ஸோ அம்பேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது பண்ணாலும் அது பண்ணாலும் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஓகே இது ஒரு பக்கம்னா பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது கேகேஆர் செகண்ட் பிளேஸில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, அண்ட் ஜிடி ஃபிஃப்த் பிளேஸில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படிங்கிறது மாற ஆரம்பிச்சிருக்கு, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிக்கும். அண்ட் வெற்றி பெற்ற ரெண்டு டீமுகளும் முன்னேறி இருக்கிறாங்க, முன்னேற்றம் கண்டுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஸோ மென்ஷன் பண்ணிக்கிறேன். டன், நாளைக்கு நடக்க போகிற எம்ஐ வர்சஸ் ஆர்ஆர் மேட்சோட ரிவ்யூ ப்ரிவ்யூ காலைல வந்துகிட்டு இருக்கு, பாருங்கள். எட்டு பாயிண்ட்ஸில் நிறைய டீம் இருக்காங்கிறது நெட்ரெட் பெரிய பிரச்சனையாகவும் இருக்குங்கிற நான் நினைக்கிறேன். டன், வீடியோ நிறைவடைந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஆர்சிபியோட தோல்வி பற்றி என்ன நினைக்கிறேன், ஒரு ரெண்டு வித்தியாசத்தில் தோற்றுருக்குறாங்க என்ன நினைக்கிறீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.